வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஹேமாஸ் குசின். எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் 2022. இந்த வருஷம் எல்லாருக்கும் ரொம்ப நல்ல வருஷமாக இருக்கும்னு நான் வேண்டிக்கிறேன். இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் ரொம்ப ரிக்வெஸ்டட் ஒரு ரெசிபி தான், பெரிய அஹாவகன் ரெசிபியில் ரொம்ப சிம்பிளான ரெசிபி, இட்லி எப்படி பண்ணுறது அப்படின்னு. நான் கேட்ரிங் பண்ணிகிட்டு இருந்தபோது, இப்போ கோவிட்க்கு அப்புறம் விட்டுட்டேன், அப்போ வந்து ரொம்ப ரெக்வெஸ்டட் வந்து இட்லியை தான் கேட்பாங்க, எப்படி இவ்வளோ சாஃப்டாக இட்லி பண்ணுறீங்கன்னு. ஆக்சுவலாக இந்தியாவிலேருந்து வந்து ஆர்டிஸ்ட்லாம் கேட்பாங்க, எனக்கு ஆச்சரியமாக இருக்கும், இந்தியாவில் இதை விட சூப்பராக பண்ணலாமே அப்படின்னு. அப்புறம் புரிஞ்சுது, ஓகே கொஞ்சம் சின்ன சின்ன ட்ரிக்ஸு தான் நம்ம பண்ணுறதுல டிஃப்ரெண்ட் அப்படின்னு. இப்போ நான் கோவிட்க்கு அப்புறம் நிறுத்தினதில் எல்லோரும் வந்து, ஒன்று நீங்கள் திருப்பி ஆரம்பிங்க, இல்லை அட்லீஸ்ட் வீடியோவாவது போடுங்க, நாங்களும் சாஃப்டாக இட்லி சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்றும் பெரிய கம்பசூத்திரம்லாம் இல்லை, சின்ன சின்ன டெக்னிக்ஸ் தான், அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கும் மதுரை மல்லிகைப்பூ சாஃப்டான இட்லி கிடைக்கும். வாங்க கிச்சனுக்கு போகலாம். எப்படி இட்லி ஊற வைக்கிறது, அரைக்கிறது, எப்படி வேக வச்சு எடுக்கிறது, ஏன்னா எல்லாத்துலேயுமே நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோடு நம்ம வந்து சிம்பிளான மதுரை மல்லிகைப்பூ இட்லி பண்ணலாம். வெல்கம் டு மை கிச்சன். இதில் வந்து நான் வந்து 4-5 கப் இட்லி அரிசி எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த கப்பில் 1 கப் இதே அளவில் உளுந்து எடுத்து வச்சுருக்கிறேன். நீங்கள் வந்து ஃபீல் பண்ணிங்கன்னா என்னங்க 5 கப்பு வந்து அரிசிங்கிறது கொஞ்சம் ஜாஸ்தியாக இல்லைங்களா, அதுக்கு 1 கப்பு தானே ப்ரோட்டீன் போகுது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா 4 கப்பு 1 கப்பு போட்டுக்கோங்க. ஆனால் இந்த மாதிரி ஊற வச்சு அரைக்கிற மெத்தடில் நிறைய உளுந்து பொங்கி வரும், அப்போது வந்து 4 கப்பு நீங்கள் அரிசி போட்டிங்கன்னா உங்களுக்கு அது சரியாக வராது. அதனால தான் நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து 4 கப்பு ஒரு தான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் வந்து இதை விட ஓவர் நைட் ஊற வச்சு மற்ற ப்ரொசீஜர்லாம் நான் அதுக்கப்புறம் சொல்கிற மாதிரியே பண்ணுங்கள். ஸோ இதுக்கு வந்து 5:1. சரி, இதில் வேறு என்ன போடுவீங்க? ஆமணக்கு விதை ஊற வைப்பீங்களா, மேத்தி சீட்ஸ் அதாவது வெந்தயம் ஊற வைப்பீங்களா, இல்லைன்னா வந்து அவல் ஊற வைப்பீங்களா? அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் ஊற வைக்க மாட்டேன், ஆமணக்கு விதையில இந்த ஊரில் கிடைக்கவும் கிடைக்காது. அவல்லாம் வந்து எவ்ரி டைம் அது ஹிட் அண்ட் மிஸ் அதான் இருக்குது, வேறு எதுவும் நான் யூஸ் பண்ணுறதில்ல. மேத்தி போட்டால் வந்து தோசைக்கு நல்லா முறுமுறுன்னு வரும், வாசமாக இருக்கும், இட்லிக்கு ஒன்றும் அவ்வளோ நல்லா இருக்காது. இவ்வளவு தான் இதில் அரைக்கிற ஊற வைக்கிற ப்ரொசீஜர், அரைக்கிற ப்ரொசீஜர், எப்படி ஊற்றுறோம் அப்படிங்கிறதும் இருக்குது. அதை நம்ம ஒன்று ஒவ்வொன்றா பார்ப்போம். அரிசி யூஸ் பண்ணேன் நான் சொன்னனா என்னன்னு தெரியல, இட்லி அரிசி, இந்த ஊரில் கிடைக்கிற ஒரு சாதாரண இட்லி அரிசி, புழுங்கல் அரிசி, பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது ஓகேங்களா. இப்போ வந்து நல்லா அலசிட்டு வந்துட்டேன் 2 தடவை, ஸோ அதுலேருந்து அழுக்கெல்லாம் போயிடுச்சு. இதை நம்ம இப்போ ஊற வைக்க போகிறதில்ல, ஸோ அதை நான் சொல்கிறேன். நான் இது வந்து இப்போ நல்ல தண்ணி அதை வந்து ஊற்றி ஊற வைக்க போகிறேன். ஏன் நல்ல தண்ணி ஊற்றி ஊற வைக்கிறோன்னு சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து ஊற வச்சு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. இது 2 மணி நேரம் ஊறட்டும். எங்களுக்கு இன்னும் இப்போ 9 மணி, ஒரு 11 மணிக்கு நம்ம அரைக்கலாம். சரி, அப்போது இது ஊற வச்சாச்சு, இது அப்படின்னு கேட்பீங்க. இதுக்கு வந்து இந்த அரிசி வந்து கிரைண்டரை எடுத்துகிட்டு வந்து போட்டு, அரிசி அந்த கிரைண்டர் ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு இதை உள்ளே போட்டு அரைச்சி வலித்து எடுத்து வைப்போம் இல்லைங்க, அதுக்கு ஒரு 45 மினிட்ஸ் ஆகும். இந்த கிரைண்டர் போய் போய் எடுத்துகிட்டு வருவீங்களே அப்போ தான் இது ஊற வைக்கும். ஒரு 45 மினிட்ஸ் to 1 hour ஊறினா போதும். ஏன்னா நான் வந்து அந்த 45 மினிட்ஸ் அரைக்கிறது, அதை கழுவு, அதை எல்லாத்தையும் வலித்து திருப்பி ஒரு பெரிய பாத்திரத்தில் போடுறது, அந்த வேலை இருக்கு இல்லைங்க, அந்த நேரத்தில் இதை ஊற வச்சுருவேன். கிரைண்டரையும் ஒரு 10-15 நிமிஷம் சும்மா கூல் டவுன் பண்ண விட்டுருவேன், ஏன்னா சூடாயிரும் கிரைண்டர். அந்த சூடான கிரைண்டரில் நீங்கள் இதை போட்டிங்கன்னா பொங்கி வராது, ரொம்ப அப்படியே மங்கி போயிடும். அதனால் அது 15 மினிட்ஸ் விட்டுருவேன். ஒரு ரீசன் அது. இன்னொன்று வந்து நாங்கள் இங்கே வந்து அதை ரிப்பேர் பண்ணுற நிலைமையிலையும் இல்லை, ஏதாவது ஆயிடுச்சுன்னா ஒக்கப் பண்ணுறதுக்கெலாம் இங்கே கடையும் இல்லை. அதனால் அது கொஞ்சம் அப்பப்போ ரெஸ்ட்டு கொடுத்து தட்டி கொடுத்து கொஞ்சம் நாளைக்கு வாடா ராஜா அப்படின் தான் வந்து பிள்ளைங்களை
வளர்க்குற மாதிரி தான் இந்தியாவிலேருந்து வாங்கிட்டு வந்து அப்ளையன்சஸை வச்சுக்க வேண்டியிருக்கு. அதனாலையும் தான் கொஞ்சம் நேரம் விட்டுருவேன். ஸோ 1 hour இது ஊறினா போதும். அதனால் இப்போ நம்ம இது ஊற வைக்கல. நம்ம அரைக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இதை ஊற வைப்போம். இதையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை ஊற்றி நல்லா மூழ்கிற அளவுக்கு ஊற வச்சுக்கலாம். இதுதான் ஊற வைக்கிற ப்ரொசீஜர். இந்த ஊற வைக்கிறதுல நல்ல தண்ணி ஏன் விடுறோம் அப்படின்னு நான் சொல்கிறேன்னு சொன்னேன், ஞாபகம் இருக்கா? அதில் ஏன் நல்ல தண்ணி விடுறோன்னா, இந்த தண்ணியை வச்சு தான் நம்ம வந்து மாவு அரைக்க போகிறோம். ஏன்னா நீங்கள் வந்து இப்போலாம் நிறைய வந்து வீடியோஸ் வந்துருச்சு, ரைஸ் வாட்டர் கழுவினது வந்து எவ்வளோ வந்து இம்பார்ட்டண்ட். ஏன்னா சில பேர்லாம் அதை வந்து ஒரு பாட்டிலில், ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற வச்சு, கொஞ்ச நேரம் ஒரு அரை மணி நேரம் அரிசி ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை எடுத்து ஸ்ப்ரே பாட்டிலில் வச்சு ஸ்கின்னுக்கெல்லாம் ஒரு டோனர் மாதிரிலாம் யூஸ் பண்ணுறாங்க. நான் அது ட்ரை பண்ணதில்லை, பட் ஆனால் அவ்வளோ நல்லது அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து பீப்புள் ஆர் ப்ரிட்டி கன்வின்ஸ். அதுக்கு தான் இந்த தண்ணியில் தான் நீங்கள் அரைக்கணும். நீங்கள் இந்த தண்ணியில் அரைச்சிங்கன்னா நீங்கள் எந்த குளிர் கண்ட்ரியில் இருந்தாலும் எப்படியும் புளிச்சிரும். ஏன்னா இந்த மாதிரி ஊற வைக்கிற தண்ணியில் வந்து அந்த அது அதுக்கப்புறம் அது ஃபெர்மெண்ட் ஆகுறதுல நிறைய ப்ரோபயாட்டிக்ஸ் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களே கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு இந்த தண்ணியை ஒரு பாட்டிலில் போட்டு வைங்களேன், அது வந்து ஃபர்மெண்ட் ஆகி அதில் இருக்கிற ப்ரோபயாட்டிக்ஸ் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இட்ஸ் அ குட் திங், நமக்கு புளிச்சா போதும். அந்த ப்ரோபயாட்டிக் கதையெல்லாம் நமக்கு எதுக்கு, நமக்கு வேலையாகணும். ஓகே, அதனால் இதை இப்படி ஊற வச்சிடலாம். அரைக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து அடுத்து எப்படி என்னன்னு நான் சொல்கிறேன். இப்போ நான் போய் கிரைண்டர் எடுத்துகிட்டு வர போகிறேன். நம்ம அளந்து எடுத்து வச்ச உளுந்து வந்து ரெடியாக இருக்குது. இதில் வந்து தண்ணியை ஊற்றி நிரப்பி வச்சுட்டு போக போகிறேன். ஒரு மணி நேரம் அது ஊறப்போகுது. ஊறினதுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்து உளுந்து அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போது அரிசி கிரைண்டர் எடுத்துகிட்டு வந்தாச்சு. அரிசியில் இருக்கிற தண்ணியை வந்து நல்லா ஊறிடுச்சு அரிசி. அரிசியில் இருக்கிற தண்ணியை வடிச்சுக்கிறேன். சரி, இந்த தண்ணி பத்தலைன்னா என்னங்க பண்ணுறது, நான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி. ஆனால் நீங்கள் போக போக பழக்கத்தில் வந்து கரெக்டான அளவு தண்ணி ஊற்றி ஊற வைக்க ஆரம்பிச்சிருவீங்க. முதல்ல வேணால் கொஞ்சம் சிக்கலாக இருக்கும். இப்போ வந்து கிரைண்டர் ஓட ஆரம்பிச்சிருச்சு. நம்ம அரிசியை களைஞ்சி வச்சு எடுத்துருக்கோம் இல்லையா, இதுக்கு மேலே அதை வாஷ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அது நல்லா அரைச்சிக்கிட்டு வரோம், நல்லா மையாக ஆயிடுச்சு பார்த்தீங்களா. இப்போது வந்து எந்த பாத்திரத்தில் நீங்கள் கொட்டி வைக்க போகிறீங்களோ அந்த பாத்திரத்தில் ஊற்றிட வேண்டியதான். மோஸ்ட்லி ஒரே பாத்திரமாக யூஸ் பண்ணால் நல்லது, புளிக்கிறது வந்து நமக்கு மிஸ்ஸே ஆகாது. சரி, இப்போ வந்து நம்ம வந்து அதை அரைச்சாச்சு, எடுத்தாச்சு, கொண்டாச்சு. ஒரு 15 minutes நம்ம வந்து அந்த கிரைண்டரை வந்து நல்லா கூல்டவுன் ஆக விட்டாச்சு. இப்போது உளுந்து வந்து இதில் இருக்க தண்ணியை இருத்துறணும். உளுந்தில் இருக்கிற தண்ணியை அதுக்குள்ளே யூஸ் பண்ணக்கூடாது, அது வந்து உடம்புக்கு நல்லது இல்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் உளுந்து அப்படியே தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு தான் இதில் போட போகிறோம். அரிசி களைஞ்ச தண்ணியை தான் திருப்பி திருப்பி ஊற்றி உளுந்தையும் அரைக்கிறோம். இந்த மாதிரி பந்து பந்தாக வரணும் உளுந்து. கொஞ்சம் உளுந்து வந்து நின்று நீங்கள் அரைக்கிற மாதிரி இருக்கும். இதில் வந்து மெதந்தா இப்படி மெதந்தா பபுள் பபுளாக வரும்னு வாங்க பார்க்க. அது ரெண்டும் நீங்கள் பார்த்துக்கங்க. போக போக உங்களுக்கு வந்து பழக்கத்தில் வந்துடும். திருப்பி எடுத்துகிட்டு திருப்பி தண்ணிக்குள்ளே போட்டாலும் அது மிதக்கணும். அந்தளவு இருக்கா, இது வந்து உளுந்து வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. சைடில் நீங்கள் வலித்து இப்படி போடையிலையும் பருப்புறாக கையில் மாட்டக்கூடாது. அந்த அளவுக்கு ஈவனாக அரைச்சிருச்சுன்னா நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்ம அரிசி ஏற்கனவே வச்சு போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, எதில் வந்து நம்ம களைஞ்சி வைக்க போகிறோமோ அதில் இப்போ உளுந்தையும் கொட்டி ரெண்டையும் வந்து சேர்த்து நம்ம கரைச்சி வைக்க போகிறோம். ஆச்சா, இப்போ வந்து நான் கல் உப்பு போட்டு கரைப்பேன். உங்கள்கிட்ட எங்களுக்கு கல் உப்புலாம் இங்கே கிடைக்கிறது இல்லைங்க யூஎஸில். அப்படின்னா நீங்கள் வந்து நான் சாதாரண உப்புனா 3 spoons போட்டுக்கோங்க. அதுக்கு ஈக்குவலண்ட்டாக கல் உப்பு போட்டுக்கலாம். கல் உப்பையும் வந்து நீங்கள் வந்து கிரைண்டரில் தண்ணியை ஊற்றி அந்த தண்ணியில் கொஞ்சம் கரைச்சிட்டு போட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு பிகினராக இருந்தீங்கன்னா போட்டிங்கன்னா ஈவனாக பரவிடும். இல்லைன்னா நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இந்த கல் உப்பு கரையிற அளவு கிண்டி விட்டுக்கோங்க. நான் ஏன் இதையே இப்படி கிண்டி கிண்டி காமிக்கிறேன்னா, இதுதான் கன்சிஸ்டன்சி. மாவோட கன்சிஸ்டன்சி தோசை மாவு பதத்தில் இருக்கணும். ரொம்ப இறுக்கமாக பண்ணி வச்சிடாதீங்க. தண்ணி ஊற்றிலாம் கலக்க முடியாது. ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் கரெக்டாக இது கலந்து நீங்கள் மூடி போட்டு மேடம் மேலேயே வைக்கலாம். ஒன்றும் இந்த அவனில் வைக்கிறது, லைட் ஆன் பண்ணுறது, ஒரு பஜனையும் தேவையில்லை. குட் மார்னிங். இப்போ வந்து அடுத்த நாள் காலையில் நான் திறந்து பார்க்குறேன். எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா பொங்கி மாவு சூப்பராக இருக்குது. இப்போ நான் எடுத்து காமிக்கிறேன் என்ன கன்சிஸ்டன்சி பாருங்கள். ஊத்துற கன்சிஸ்டன்சியில் பக்காவாக இருக்குது. ஏன்னா நம்ம அந்த கரைச்சி வைக்கையில் அந்த அளவுக்கு வச்சுருந்தோம்ல, அதனால் இதை எப்படியே எடுத்து ஊற்றுறவங்க ஊற்றுங்க. அது எனக்கு அதாங்க கம்ஃபர்டபுள். இல்லைன்னா ஒரே ஒரு லேசாக ஒரு கிண்டு கிண்டிட்டு எல்லாம் நல்லா சேர்ந்துருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஊற்றுங்க. ரெண்டுமே ஓகே தான்.
இந்த கரைச்சி வைக்கிற கன்சிஸ்டன்சி தான் நமக்கு வந்து இந்த இதை கொடுக்கும். ஓகேங்களா? ஆச்சு, இது ரெண்டும் முடிஞ்சிருச்சு. அடுத்து முக்கியமான டிப் ஒன்று இருக்குதுங்க. எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, கடகடன்னு ஊற்றுவாங்க, உள்ளே வைப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து சுவிட்ச் ஆன் பண்ணுவாங்க, இது ஸ்டவ் ஆன் பண்ணுவாங்க. நோ நோ நோ, ஃபஸ்ட்டு வந்து பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிச்சு வரணும், அப்புறம்தான் நீங்கள் போய் வந்து இட்லி தட்டிலே ஊற்ற போகணும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நான் துணி போட்டு தான் இட்லி இது பண்ணுவேன். நீங்கள் இட்லி குக்கரில் வைக்கிறீங்கன்னா வைங்க, ஆனால் இவ்வளவு நிறைய ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் அரை அரை ஊற்றுங்க. ஸோ உப்பி வரையில் கரெக்டாக இருக்கும், மேலே தட்டாமல். இது வந்து இட்லி நல்லா பெருசாகவே வரும், நல்லா கிளியரன்ஸ் இருக்கிறனால நான் விட முடியும். ஸோ நாளையும் விட்டுட்டு அதுக்கப்புறம் அது அடியில் தண்ணி வந்து சூடாக இருக்கணும், அப்போ தான் நல்ல உப்பி வரும் இட்லி. ஸோ இந்த துணியும் ரொம்ப சைட்லலாம் போய் ஒட்டிக்காத மாதிரி பார்த்துக்கோங்க. அப்புறம் இந்த மூடியை அது மேலே வச்சுருங்க, இறுக்கமாக போட்டு மூடிடாதீங்க, அது ஒரு மாதிரி இட்லி குக்கரில் வந்த மாதிரி ஆயிரும். ஸ்டீம் கொஞ்சம் வெளியே வர்றதுக்கு லேசாக மேலாக்கில் பொத்தனாப்பில் வச்சா போதும். ஸோ இது வந்து ஒரு 8 நிமிஷம், அதுக்கு மேலே ஏன்னா ஏற்கனவே கொதிச்சிட்ருக்குது. 5 நிமிஷம் to 8 நிமிஷம், உங்களுக்கே தெரியும் உங்கள் குக்கரை பற்றி, அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. துணி போட்டு மேலே பிடிங்க. நான் முதல்ல இது விடும்போதெல்லாம் வந்து அப்படியே நேராக வச்சு கையெல்லாம் சுட்டுருக்குறேன், அதனால் பார்த்துக்கோங்க. பிராஸ் யூஸ் பண்ணிங்கன்னா இது மாதிரி தண்ணியை ஒவ்வொன்றத்துக்கும் ஊற்றணும். இதெல்லாம் ஃபஸ்ட்டு டைம் நான் ஒரு நாள் ஊற்றிலாம் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அறிட்டோம், என்னங்க பச்சை தண்ணியை கொண்டு அதில் ஊற்றுறீங்க அப்படின்னு. ஆக்சுவலாக இப்படி ஊற்றுறதுனால நல்லா சாஃப்டாக இருக்கும் இட்லி. நீங்கள் கட்டி கொடுத்து விட்டிங்கனாலும், ஃப்ளைட்டில் இந்தியாவுக்கு போகிறாங்க, கட்டி கொடுத்து விட்டிங்கனாலும் அவ்வளோ நேரத்துக்கு சாஃப்டாக இருக்கும். இப்போ எடுத்து வச்சுட்டோங்களா, கொஞ்சம் ஆறட்டும். ரொம்ப உடனே கடகடன்னு பண்ணோம்னா ஒரு 2-3 மினிட்ஸ் ஆறட்டும். ஆறினோடனே ஒரு தட்டு எடுத்துக்கோங்க, ஃப்ளாட் தட்டு எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நான் ப்ரெசென்ட் பண்ணுறதுனால இந்த தட்டு எடுத்துருக்கிறேன். ஒரு ஃப்ளாட் தட்டு எடுத்துக்கி அப்படியே கவுத்துனீங்கன்னா இட்லி அதில் வந்துடும். வந்ததும் நீங்கள் வந்து இட்லி பிளேட்டை எடுத்துகிட்டு அப்புறம் லேசாக அப்படியே துணியை வந்து எடுத்து விட்டிங்கன்னா துணியில் ஒரு துளியும் கூட இட்லி வந்து ஒட்டாது. ஏன்னா கொஞ்சம் ஆற விட்டு எடுத்திங்கன்னா டெஃபினட்டாக ஒட்டாது. எப்படி சூப்பரான மதுரை மல்லிகைப்பூ இட்லி ரெடி. இதை வந்து வாங்க பிச்சு பார்ப்போமா, பாருங்கள் எப்படி வந்து சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். ஸோ அவ்வளோதான், இது எல்லாம் நம்ம கரெக்டாக பண்ணோம்னா இட் வில் பிகம் செகண்ட் நேச்சர். சூப்பரான அந்த இட்லி நமக்கு எப்பயும் எவ்ரி டைம் கிடைக்கும், எந்த ஊரில் நம்ம இருந்தாலும். சரி, பொடியை சைடில் வச்சுட்டேன் இப்போது. அதுக்கப்புறம் இட்லிக்கு சாம்பார் தொட்டுட்டு சாப்பிட்லாம் வாங்க. என் ஹஸ்பண்டுக்கு வந்து பொடியும் சாம்பாரும் தொட்டு சாப்பிட்றதுல பிடிக்கும், அதனால தான் நான் என்ன விடல. யாராவது கமெண்ட்டில் வந்து என்னங்க பொடிக்கு என்ன விடலீங்கோ அப்படின்னு சொல்லாதீங்க. ஸோ சாம்பார் விட்டு லேசாக நெய் விடக்கூடாது தான், இருந்தாலும் ஆசையாக இருக்கே. ஸோ நெய் விட்டு சாப்பிட்டு பாருங்கள், செம்மையாக இருக்கும். நீங்கள் இது படி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாமா? தேங்க்யூ, பாய்.